வாசிக்கலாம் லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இந்த வார்த்தையில கவனித்தீங்கன்னா பரதீசி அப்படிதான் இருக்கும். பரதேசி நானே அப்படிதான் நினச்சிருக்கேன். பரதேசி, பரதேசிக்கும் பரதேசிக்கும் மீனிங் வேற. பரதேசிங்கிறது வந்து நாடோடி, அது என்ன சிலவங்க திட்டுவாங்க பரதேசி அப்படின்னு. அப்படிதான் நானும் இது வரைக்கும் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேற்றைக்கு தான் அதை பார்க்கும்போது பரதேசி அப்படின்னு அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தபடியாக இதில் வந்து எனக்கு வந்து நான் இந்த டாஃபிக்கை எப்படி எடுக்க போகிறேன் ஆண்டவர் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஜெரால்டு பாஷை எனக்கு என்ன வார்த்தை அப்படின்னு கேட்கும்போது கொடுத்து சொன்னாங்க. அன்னைக்கு வசனம் மட்டும் எடுத்துச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் வேலை பழுவுனால் என்னால் தியானிக்க முடியலை. அடுத்தபடியாக நேற்றைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் சரி அப்படின்ட்டு ஆண்டவரே நீங்கள் தான் வார்த்தை கொடுக்கணும், ஏன்னா என் சுயம் இதில் பேசிடக்கூடாது அப்படிங்கிறக்கா ஜெபம் பண்ணிவிட்டு எழுத உட்கார்ந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே முடிய வர தீ வருது, ஆனால் எழுத்து வர மாட்டேங்கி, ஏன்னா இங்கே சிந்தனை வருது ஆனால் எழுத முடியலை என்னால். அப்போது ஒரே வார்த்தை ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் பேசுகிறது தான் நான் பேசணும், நான் சிந்திக்கிறது இதில் சிந்திக்கிறோம். ஆனால் அன்னைக்கு சாயந்தரம்தான் இதில் ஒரு மனந்திரும்புதல் மட்டும், தலைப்பு மட்டும் வந்துருச்சு. இந்த வார்த்தையில் மனந்திரும்புதல் மட்டும் வந்துருச்சு. நான் சரி ஆண்டவரே நான் காலைல ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் வார்த்தை தருவீங்க, இதுக்குள்ளே மனந்திரும்புக்குள்ளே மீனிங்கை நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க செஞ்சுட்டேன். கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சுட்டு ஒரு பாட்டு தான் பாடுறேன். ஆண்டவர் இதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த பறவை அந்த 2 கலர்கள் அடிக்கப்படுறாங்க இல்லையா, அந்த 2 கலர்கள் அடிக்கப்படுறத அதில் மீனிங் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நிந்தித்தார்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நிந்திக்கலை, ஒருத்த மட்டும் தான் நிந்திச்சான்னு நினச்சிடக்கூடாது, நிந்தித்தார்கள் அப்படின்னு தான் இதில் போட்டிருக்குன்னா மற்ற 27:44 போட்டிருக்கு. அதில் வாசிக்கலாமா? அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இல்லை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு விளக்கம் கொடுத்தது என்னென்னா, இவன் மனம் திரும்புதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உடனே வந்து மனம் திரும்பலை, அவனும் நிந்திச்சு தான் இருந்திருக்கிறான். ஒருத்த மட்டும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், என்னையும் பரதேசில் என் பரலோகத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்குறான். அந்த இது தோணு எப்போ மனம் திரும்புகிறான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு ஃபஸ்ட் வார்த்தை சொன்னார் இல்லையா, இவர்களே இவளுக்கு மன்னியும். அப்போ தான் அவனுக்கு தாட் வருது, ஆகா இவ்வளோ இதுவுமே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்குது, ஆனாலும் அந்த மனிதன் பார்த்தோன்னா மன்னிங்க அப்படிங்கிற எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் சிந்திச்சிருக்கிறான். தேவகுமாரனாக இருக்கும்போது தான் ஒரு இது பண்ண முடியும், அப்போ இவர் வந்து பெரிய மனிதர் அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு மனமாற்றம் வருகிறது. ஓகேவா? அந்த மனமாற்றம் எப்படி காணப்படுகிறது, நம்மகிட்ட காணப்படுகிறதா? ஏன்னா நம்ம இப்போ ஒருத்தங்க அடிச்சிட்டா கூட உடனே இவனை எப்படியாச்சும் பழி வாங்கும்னு நினைப்போம். ஓகேவா? ஆனால் வந்து ஆண்டவர் அந்த தேயத்தில் யாருமே இது பண்ணல, அப்போ தான் அவனுக்கு மனமாற்றம் அதில் காணப்படுகிறது. மனம் மாறின அவனுக்கும் மனமாற்றம் வந்தோடனே பக்கத்தில் நிந்திச்சிட்டு இருந்தோம்ல அவனையும் பார்த்து கண்டிக்கிறான், இல்லையே நீ என்னடா அவரையும் நிந்திச்சிக்கிட்டு இருக்க, அவர் தேவகுமார், நான் இப்போ தான்டா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உள்ளத்தில் நினச்சிட்டு அவனை திட்டுறான். நீயும் மனம் திரும்பா ஏசுட்டா கேள்றா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அவன்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் அதெல்லாம் பைபிளில் ஃபுல் விளக்கம் கொடுத்துருக்கல. அப்போ வந்து அப்போவாச்சும் அவன் உணர்வடைஞ்சு இவனும் மன்னிப்பு கேட்டு தான் பரதளவுக்கு போயிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ வந்து மனம் திரும்புதல் கேட்ட நம்ம வாழ்க்கைகள் வாழணும். உலகத்தில் இப்போ நமக்கு மனம் திரும்புவதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது, ஏகப்பட்ட போதனைகள் கொடுக்குறாங்க. நம்ம கேட்குறோம், கேட்டவர்களாக மட்டும்தான் இருக்கிறோம், ஆனால் அதன்படி நடக்காமல் இருக்கிறோம். எங்களுடைய நானுங்கிறது கூட தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருத்திக்கிடுவோம். நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புதல் வரும், கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இந்த மனமாற்றம் காணப்படும். இவன் இந்த 2வது கள்ளன் அன்னை அப்போயே திருந்திருந்தானா அவனும் பரலோகத்துக்கு போயிருப்பான். நம்மளும் இந்த மனம் திரும்புதல் நம்மளுக்கு காணப்படணும், அதன்படி ஆண்டவர் நடத்துவார், நம்மளை பரலோகத்தில் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார், கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.